இது இப்போ அதே மாதிரி ஒரு இன்னொரு கதை ஒன்று சொல்றதும், ஒரு இப்போ நீங்க வந்து உங்க நண்பரை பாக்குறதுக்கு போறீங்க, அவருடைய நண்பருடைய வீடு என்னன்னு சொல்லிச்சோம்னா ஊருக்கு வெளிப்பக்கமா இருக்கு. நீங்க வெளியூர்ல இருந்து வாரீங்க, பிரயாண கழகத்துல வாரீங்க, நீங்க வந்து சேரும் பொழுது இரவு 10 மணி. நீங்க அப்பதான் என்னன்னா அவர் வீட்டுக்கிட்ட வரும் பொழுது அவர் அப்பதான் வீட்டை வெளிப்பக்கமா பூட்டிட்டு இருக்கிறார், அவர் வெளியே இங்கே கிளம்பிட்டு இருக்கிறார். நீங்க வந்து நீங்க உங்களை பார்த்த உடனே சரி நான் நீங்க வீட்டுல இருங்க, நான் கொஞ்சம் வெளியே அவசரமான வேலை இருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நானும் பிரயாண கிளத்துல வந்திருக்கேன், நான் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்க போயிட்டு சவகாசம் வாங்க, நீங்க போனாலும் வாங்க, நீங்க போகும்போது வெளிப்பக்கமா பூட்டிட்டு போயிருங்க, ஏன்னா நான் வந்து அசந்து தூங்கிட்டு இருப்பேன், எனக்கு அதை திறக்க முடியாது, நீங்களே வெளியே பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிருங்க, நீங்க வந்து திறமைக்குள்ள வந்துருங்கன்னு சொல்லி நீங்களும் சொல்லிடுறீங்க. அவரும் என்னங்கன்னா வெளிப்பக்கமா பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு அவர் போட்டு போயிடுறாரு. இப்போ உங்களுக்கு அது பழகின வீடு தான், அதனால உங்களுக்கு பெட்ரூம் எங்க இருக்குன்னு தெரியும், நீங்க பாட்டுக்கு பெட்ரூமுக்கு போறீங்க. பெட்ரூம்ல போய் லைட்டை போட்டீங்கன்னு சொன்னா அந்த பெட்ல உங்களுக்கு முன்னால அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு படம் எடுத்துட்டு நிற்கிறாரு. அவர் ஒரு பெரிய பாம்பு உட்காந்து படம் எடுத்துட்டு நின்றுட்டு இருக்கு. இப்போ நீங்க வந்து சினிமாவில தான் அது வரைக்கும் நீங்க படத்துலாம் பாம்பு படம் எடுத்து பார்க்கறதெல்லாம் பார்த்துருக்கீங்க, அன்னைக்கு தான் நேரில் முதல் முதல்ல பாம்பை பார்க்குறீங்க. இப்போ உங்களோட மனநிலை என்ன இருக்கும்? இப்போ நீங்க வந்து அந்த வீடு மட்டும் வெளிப்பக்கமா பூட்டாம வரதும் நீங்க என்ன பண்ணீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் ஒரே வேலையை தான் பண்ணோம். சரி, இன்னைக்கு நண்பரை பார்த்ததாச்சு, பார்க்காம போனாலாச்சு, நாம தப்பி உடனா போகுதுன்னு சொல்லி மொதல் நீங்க தலைவரிக்க ஓடிடுவீங்க. இப்போ நீங்க வெளிப்பக்கமா பூட்டி இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அங்க இருந்துதான் ஆகணும், பாம்பை எதிர்கொண்டு தான் ஆகணும். இப்போ என்ன சொல்லிச்சோம்னா அவங்களுக்கு பாம்பை ஹேண்டில் பண்ணி பார்க்கவே இல்லை. நீங்க பாம்பை அடிக்கிற அளவுக்குலாம் உங்களுக்கு தைரியம்லாம் கிடையாது. சரி, பாம்பு இந்த ரூம்ல இருக்கு, நம்ம அடுத்த பெட்ரூமுக்கு போயிடுவோம்னு சொல்லி போனோம்னா அப்படி போனா அது அடுத்த பெட்ரூமுக்கு வரக்கூடாதுட்டு என்ன தெரியும், நம்ம என்ன நிச்சயம் நமக்கு? இப்ப வேற வழி இல்லைங்கும் போது நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா அந்த பாம்புனோட ஒவ்வொரு அசைவுமே நீங்க கவனிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுறீங்க. சரி, என்னதான் பண்ணுது, எப்படிதான் செயல்படுதுங்கிற மாதிரி என்ன வந்து நீங்க உங்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை உங்க, நீங்க வந்து அதுதான் நீங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். அப்படி நீங்க அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற கூடிய நல்லா வரும்பொழுதுதான் அந்த பாம்பை பற்றிய ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்ச நேரம் நீங்க வாட்ச் பண்ணப்புறம் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்க எப்படி பாம்பை கண்டு பயப்பட்டு இருக்கீங்களோ அதே மாதிரிதான் பாம்பு உங்களை கண்டு பயப்பட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தரும், உங்களை கண்டு பயந்துதான் படத்தை தூக்கிட்டு இருக்குங்கிறது தரும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுருது, அது வந்துன்னா மெல்ல வாபஸ் ஆகி அது அப்படியே ஜன்னலோடய போயிருது. இப்ப இதெல்லாம் என்னன்னு தெரியுமா, நம்ம அந்த எதிர்கொள்றதுக்கு வந்தாதான். இப்ப நம்ம வந்து தப்பி விடுற மனநிலைங்கிறதெல்லாம் நம்ம மனசு சரி பண்றதுல இறங்கிட்டோம்னா தப்பி விடுற மாதம். நீங்க மனசுல உள்ள இமேஜஸ் எல்லாம் அது வரத்தான் செய்யும். அந்த இமேஜஸ் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு வந்து அந்த எதிர்கொள்ள வேண்டிய ஒரு இதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். எதிர்கொள்ள வேண்டியதை பார்க்கும் பொழுது அந்த எதிர்கொள்றதுக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் நமக்கு ஏற்படும். அப்ப அதுக்கு தவறான இது வந்து அது நீங்க ஸ்டடி பண்ணும் பொழுது அதுவே உங்களுக்கு இதை காட்டும். இது நீங்க அதை விட்டுட்டு நீங்க தப்பி விடுற மனநிலையில வந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த தப்பி விடுற மனநிலையில வரும்போது நீங்க எதிர்கொள்ள வேண்டியதை எதிர்கொள்ள முடியாம போயிடும். இப்ப இதே மாதிரிதான் ஒருத்தர் வந்து ஒரு செக் பவுன்சர் பத்தி ஒரு இதை கேட்டுட்டு இருந்தார். இப்ப ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போ அவர் 10,000 ரூபாய்க்கு ஒரு செக் கொடுக்குறாரு. இவர் செக்கை வந்து பேங்க்ல போடுறாரு, அது பவுன்ஸ் ஆகிடுது, அதை வந்து செக்கில் அவருடைய அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகிடுவார். இப்போ இவருக்கு உடனே என்ன மனநிலை என்ன தோணும்? ஒரு கோபம் தான் வரும். எப்படி அவர் வந்து செக் எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு கோபம் வரும். இப்ப இதுல என்ன சொல்லி சொன்னா, இது ஒரு சம்பவம். இப்ப அது வந்து செக்கை கொடுக்கறாரு, செக்கு பணம் இல்லாம ரிட்டர்ன் ஆகி வந்துருது, இவரு கோபம் வந்துடும். இப்போ செக்கு பவுன்ஸ் ஆன உடனே அவருக்கு கோபம் வர்றதுங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். அந்த இன்ஸ்டன்ஸுக்குள்ள ரியாக்ஷன் வந்து கோபமா வரும். இப்ப இவர் என்ன பண்ணணும் சொன்னா, அவர்கிட்ட வந்து பழையபடி பணத்தை வாங்கணும். அது ஒரு செகண்ட் இன்ஸ்டன்ஸ். இந்த செகண்ட் இன்ஸ்டன்ஸை மட்டும் எடுத்தோம்னு சொல்லி சொன்னா அந்த செகண்ட் இன்ஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நமக்குள்ள வரும். இல்லை, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் ஏற்படக்கூடிய பயத்தை ஒரு வருத்தத்தை அல்லது வேகத்தை மட்டும் நம்ம எடுத்தோம்னு சொல்லிச்சோம்னா அதை வந்து நம்ம வந்து அவர்கிட்ட பிரயோகம் பண்ணோம்னா கோவத்தெல்லாம் கட்ட வேண்டியது.
அப்ப நமக்கு வந்து முதல் இன்ஸ்டன்ஸ்ல எல்லாமே ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த சூழ்நிலையில நமக்கு ஒரு ஒரு ரியாக்ஷன் ஏதாவது வரும், கோபம் வரலாம், பயம் வரலாம், வருத்தம் வரலாம். இப்ப நம்ம நாய்க்குமே என்னன்னு சொல்லிச்சோம்னா அதெல்லாம் வளைஞ்ச உடனே பயம் தான் வரும். அதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். இப்ப செகண்ட் இன்ஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிச்சோம்னா அதுல இருந்து தப்பிப்போம். இப்ப அதே மாதிரி சொன்னா அந்த கடன் கொடுத்தவர்கிட்ட இருந்து நம்ம பழையபடி 800 கிலோ அந்த பணத்தை வசூல் பண்ணோம். அப்ப அவருக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிச்சோம்னா இது கத்தணும்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும். அவர் வந்து நான் அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருந்தேன், செக் எப்படி நீ கொடுக்கலாம்னு சொல்லி சண்டை போட்டான்னு சொன்னா அவர் நீ கோர்ட்டை போய் பாத்துக்கன்னு சொல்லி அவர் பாத்துட்டு போயிட்டு போயிடுவாரு. அப்ப அது என்ன கொஞ்சம் லேட் ஆயிட்டோம். அப்போ அவர்கிட்ட வந்து நம்ம சாமர்த்தியமா பேசி அவர்கிட்ட வந்து எவ்வளவு செக் வாங்கணும் இல்லைன்னு சொன்னா நம்ம வந்து கேஷா வாங்குறதுக்கு எதாவது வந்து அதை பண்ணுவோம். அப்போ அதெல்லாம் இந்த ஆற்றல் எப்படி வருதுன்னு சொல்லி சொன்னா இந்த புறத்தை மட்டும் நம்ம எடுத்தா தான் பண்ணணும். அகத்தை கம்ப்ளீட்டா இது விட்டுட்டோம்னு சொன்னா தான் புறத்தை டீல் பண்றதுக்குமே அது பயன்படுது. அப்ப இப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையிலுமே கூட நம்ம அகத்தை புறக்கணிக்கிறதுங்கிறது வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே வந்து அது உதவிகரமா இருக்கு. இப்ப இதே மாதிரிதான் ஒரு எந்த சந்தர்ப்பமா இருந்தாலுமே நம்ம அந்த அகத்துல வரக்கூடிய உணர்ச்சிகளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா அந்த உணர்ச்சிகள்ங்கிறது வர்றது நியாயம்தான். அந்த உணர்ச்சிகளை வந்து வரும், வரக்கூடாத உணர்ச்சிகள் இல்லை, எல்லா உணர்ச்சியுமே சூழ்நிலை எப்படி இருக்குதோ அந்த சூழ்நிலையை மெயின்டைன் பண்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த சந்தர்ப்பத்தில் ஏதாவது உணர்ச்சி வரும். படுத்தான சொல்லி சொன்னா அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாமே புதுசு புதுசா தான் இருக்கும். அந்த புதுசு புதுசான சந்தர்ப்பங்களை வந்து நம்ம புது கண்ணோட்டத்தோட தான் பார்க்கணும். பழைய ஏற்கனவே உள்ள சந்தர்ப்பத்தில் வரக்கூடியதை வச்சு அதே எமோஷனை வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. இப்போ இதே மாதிரி கூட இன்னொரு ஒரு கதையை கூட வந்து சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு திருடன் அவங்களுடைய குலத்தொழிலே திருடுற தொழில் தான். அப்போ அந்த திருடனுக்கு ஒரு பையன் இருக்கான், மகன் இருக்கான். அப்போ அவன் வந்து எனக்கு அந்த தாப்மாட்ட என்ன கேட்குறான், இப்போ எனக்கு வயசாகிட்டது, நீங்கள் திருடி எல்லாம் பணத்தெல்லாம் கொண்டு வரீங்க, நாங்கள் சௌகரியமாக சாப்பிட்டுட்ருக்குறோம், நீங்கள் எனக்கு இந்த வரைக்கும் திருட்டை கற்றுக் கொடுக்கலையே, நான் எப்படி பிழைப்பேன், நீங்கள் எனக்கு திருட்டை கொஞ்சம் கற்றுக் கொடுக்க வேண்டாமான்னு சொல்லி கேட்குறான். எனக்கு இவனுக்கும் வயசாகிட்டது. அப்போ தாப்புனார் சொல்வார், சரிதான்ப்பா நீ சொல்ற கரெக்டு தான், வா இன்றைக்கி திருடுறதுக்கு போகும்போது நீனும் என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறோம். ரெண்டு பேருமா சேர்ந்து ராத்திரி 12 மணிக்கு மேல ஒரு பங்களாவுக்குள்ள ஏறி குதிக்கிறாங்க. பெரிய வீடு, அங்க போனா நல்ல வசதியான இடம் தான். ஒரு அதே மாதிரி பெரிய இரும்பு பெட்டியெல்லாம் இருக்கு. இந்த கவுத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு கள்ளச்சாவி போட்டு அதை திறந்துடுறான். உள்ள பார்த்தா நகைகள் பணம் எல்லாமே இருக்கு. உடனே என்னன்னு உள்ள நுழைஞ்சு பார்த்த இரும்பு பெட்டிகளை போய் ஒரு மூட்டையை கட்டுன்னு சொல்றான். அவன் என்ன உள்ள போய் நகைகள் பணங்கள் எல்லாம் எடுத்து ஒரு மூட்டையை கட்டுறான். இந்த பெரிய திருட என்ன பண்ணிடுறாங்கன்னா இவன் வந்து மகனை உள்ள வச்சு அந்த இரும்பு பெட்டியை பூட்டிடுறான். பூட்டிட்டு அவன் தப்பி ஓடிடுவான். இப்ப அந்த மகன் வந்து உள்ள மாட்டிக்கிறான், இரும்பு பெட்டியில மாட்டிக்கிறான். இது அவன் எதிர்பார்க்கல. என்னடா தாப்புனர் திருக்க கட்டு கொடுக்கலாம் கொட்டு வந்து இப்ப நம்மள இருக்கு பூட்டில வச்சு பூட்டிட்டார, என்ன பண்றதுன்னு சொல்லி அவனுக்கு ஒன்றும் ஓடலை. அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துறான். இப்போ வந்து சரி முடிஞ்சு வச்சு அவன் சரி நம்ம மாட்டிட்டு போயிட்டாரு, இப்போ நாம தப்பி வரணும், என்ன பண்றது? இப்போ அவனை குறைச்சி இப்போ முதல்ல என்ன இடத்துல என்ன ஏற்படுதுன்னா தப்புனா இப்படி பண்ணிட்டானுங்கும் பொழுது தப்புனார் மேல கோபம் வர்றது தான் கரெக்ட், அப்படிதான் வரும். ஆனால் கோபத்தில் வந்து கோபத்தில் கத்துனானா என்ன ஆகும்? இப்படி வச்சுட்டு போயிட்டேன்னு சொல்லி அங்கிருந்து உள்ளிருந்து கூப்பாடு போட்டானே சொல்லுங்க. வீட்டில் உள்ளவங்களாம் ஓடி வந்து அடிச்சு துவைச்சு எடுத்துருவாங்க. இப்போ வந்து அந்த ரியாக்ஷனை காட்ட முடியாது, அதை அடைச்சி தான் ஆக வேண்டியிருக்கு, இன்னும் தப்பி தான் ஆகணும். இப்போ அவன் பாட்டு பேசாம அமைதியாக உட்காந்துருக்கான். என்ன பண்ணுறது, எப்படி தப்பி போகிறதுங்கிறது தெரியல. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல பூனை சத்தம் கேட்கும், எங்கேயோ பூனை கூடுற சத்தம் கேட்கும். உடனே இவனுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு சொல்லிச்சோம்னா உடனே இவனும் பூனை மாதிரியே கத்துறான். ஒரு பூனை கூப்பிட்ற மாதிரியே கூப்பிட்டுட்டு பூனை பறந்துற மாதிரியே பறந்துறான். அப்ப அந்த வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் என்ன அந்த பூனை என்ன இங்கே இருந்து சத்தம் கேட்கறது, பூனை ஏதோ பண்ற மாதிரி இருக்கு, இரும்பு பெட்டிகளை பூனை மாட்டிக்கிட்டு போலையே நீட்டு சொல்லி வீட்டில் உள்ளவங்க டவுட் பண்றாங்க. நாங்க உள்ள கள்ள மாட்டிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுன்னு சொன்னா வேற தயாரா வந்திருப்பாங்க. பூனை தானே சொல்லி நினைச்சு அலட்சியமா வந்து அவங்க கதவை திறந்த உடனே இவன் என்ன கதவை திறக்கவும் அந்த மூட்டையோட சேர்த்துட்டு தப்பி ஓடிடுறான். ஓடி வந்து நிறைய வீட்டுக்கு வரான்.
வீட்டுக்கு வந்து சாப்பிடாட்ட கேட்க, என்னப்பா என்னை இப்படி மாட்டிட்டு இப்படியாப்பா கலவை கற்று தர்றது நீ சொல்லி சாப்பிடாட்டவே முறையிடலாம். அப்ப சாப்பிடாரு என்ன சொல்றாங்கன்னா, கலவை இப்படிதான்ப்பா கற்றுக்கிடணும், கலவை கற்றுக்கிடுறது இப்படித்தான் நீ சொல்லி சாப்பிடாரு அப்படி சொல்றான். இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே இப்படிதான் புதுமையா தான் இருக்கும். எல்லாமே வந்து நேற்று நடந்த மாதிரி தான் இன்னைக்கு நடக்கணும் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது, இன்னைக்கு நடந்த மாதிரி தான் நாளைக்கு நடக்கணும் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே புதுசு புதுசா தான் வரும், சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அப்படிதான் வரும். இதை வந்து நம்ம முன்னோக்கியே ப்ரீப்ளான்டெல்லாம் இருந்தெல்லாம் பண்ண முடியாது. சூழ்நிலைகள்மே கூட என்ன சொல்லிக்கோமா, ஒரு சூழ்நிலையில வரக்கூடிய ஒரு எமோஷனை வச்சு ரெண்டாவது சூழ்நிலைக்கு நம்ம அப்ளை பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து சைக்கலாஜிக்கலா நமக்கு வந்து சொல்லி ஒரு பெர்மனண்டாங்க ஒரு எமோஷனை பேக் பண்ணி வச்சிடலாம் முடியாது. ஏன்னா மனசுல வந்து எல்லா எமோஷனுமே ஒரு இமேஜ் மாதிரி வந்துட்டு போறோம். இதுல எந்த எமோஷனுமே பெர்மனண்டாங்க ஒண்ணுமே கிடையாது. இப்ப நீங்க நிறைய சில இதுல நம்ம கான்செப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, சொன்ன கூட ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார், அன்பு சுரூபமா நாம இருக்கணும், மனதில் எப்பவுமோ அன்பே இருக்கணும் சொல்லியெல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா அப்படியே அவர் படிச்சிருக்கிறாரு, அதனால அவர் சொல்லிட்டு இருக்காரு. உண்மையில அப்படின்னா இருக்கவே முடியாது. அன்புங்கிறதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, அதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில அன்பும் ஒரு ரியாக்ஷன் தான், எல்லாமே ஒரு ரியாக்ஷனா வரப்படும். அது வந்து உள்ள பெர்மனண்டா ஒண்ணுமே கிடையாது. கண்ணாடியில வந்து ஏதாவது ஒரு இமேஜ் வந்து பெர்மனண்டா இருக்குமானா, எந்த இமேஜுமே பெர்மனண்டா இருக்காது. எல்லாமே வரும், இது எது எதிர்படுமோ அது சொன்ன மாதிரி வரும். அதே மாதிரி ஒரு அன்பு வெளிப்படணும்னா, அன்பு வெளிப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அன்பு வெளிப்படும். அதே மாதிரி கோபம் வர்ற மாதிரி சூழ்நிலை வந்தா கோபம் வெளிப்படும். எல்லாமே வெளிப்படும், அங்க பெர்மனண்டாங்க ஒண்ணுமே கிடையாது. அங்க வந்து பெர்மனண்டா ஏதாவது இருக்குன்னு நம்ம நினைக்கிறதும் தரும். இப்ப இதே மாதிரிதான் ஒருத்தர் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம இயல்புகளெல்லாம் மாற வேண்டாமா, நம்ம இயல்புகள் இயல்பு எத்தனையோ மோசமான இயல்புகள்லாம் நம்மகிட்ட இருக்கு, அந்த இயல்புகளெல்லாம் மாறினா தானே நாம வந்து ஞானம் அடைஞ்சதாக எடுத்துக்க முடியும், இயல்புகள் நம்ம மாற வேண்டாமாங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். இப்போ அவர்கிட்ட நம்ம இது வந்து நம்ம சபையில் கேட்டாலும் தனியாக தான் கேட்ட மாதிரி நினைவு. இப்போ உண்மையிலே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு என்னெல்லாம் இயல்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கோவப்படுற இயல்பு இருக்கு, பயப்படுற இயல்பு இருக்கு, மகிழ்ச்சி அடையக்கூடிய இயல்பு இருக்கு, வருத்தப்படக்கூடிய இயல்பு இருக்கு, என்ன என்ன இல்லாமல் இயல்புகள்லாம் உள்ள இருக்கு. இப்ப இதெல்லாம் எப்படி வெளிப்படுது? இப்ப ஒருத்தட்ட அன்பா இருக்கிற நேரத்துல நம்ம கோபம் வெளிப்படுமா? எது எது தேவை அது மட்டும்தான் வெளிப்படும், உள்ள எல்லாமே இருக்குது. ஆனா எது வெளிப்படுதோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி தான் வெளிப்படும். இப்ப இதெல்லாம் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே வெளியே இருக்கு, மேல்மட்டத்துல இருக்கு. நம்ம வந்து அடிமட்டத்துல போயெல்லாம் நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம உள்ள போய் உள்ள நுழைஞ்சு நம்மளுடைய இயல்பு எல்லாத்தையும் சரி பண்ணி அங்க அன்பை மட்டுமே வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணுங்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம நீங்க உண்மையிலே பார்க்கணும்னா, எல்லா இயல்புகளுமே நமக்கு தேவைப்படுது. கோபம் தேவைப்படுது, பயம் தேவைப்படுது, வருத்தம் தேவைப்படுது, டென்ஷன் தேவைப்படுது. இப்ப நீங்க வந்து ஒரு பிரச்சனை வரும்பொழுது நமக்கு வந்து ஒரு டென்ஷனோ ஒரு வருத்தமோ இல்லைன்னு சொன்னா அதை நம்ம அட்டன் பண்ணவே மாட்டோம். அப்ப நமக்கு வந்து எதையாவது ஒண்ணு வந்ததுன்னு சொன்னா ஒரு பயம் கூட வருது தேவைப்படுது, கோபம் கூட தேவைப்படுது. வந்தா தான் அந்த சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ண முடியும். எல்லாமே வரும்,